கடலூரில் புதிய துறைமுகத்திற்கு படகுகள் செல்ல ஆற்றை முழுமையாக தூர்வார வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் விவேக் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இடமானது கடலூர் துறைமுகம். இது 100 கோடி மதிப்பில், அதாவது ஃபிஷரிஸ் அண்ட் ஆக்வா கல்ச்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் மூலயமாக 100 கோடி மதிப்பில், அதாவது மீனவர்கள் கட்டமைப்பு நிதி மூலமாக 100 கோடி மதிப்பில் இந்த துறைமுகம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. கடந்த 2020 பணிகள் தொடங்கப்பட்டு 2023 இதற்கான பணிகள் முடிவடைந்து திறக்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி அருகே இருக்கக்கூடிய, புதுச்சேரி மாநிலம் அருகே இருக்கக்கூடிய நல்லவாடு பகுதியில் தொடங்கி சிதம்பரம் வரையில் இருக்கக்கூடிய 49 மீனவ கிராமங்கள் கடலூர் மாவட்டத்துக்கு உட்பட்டு இருக்கின்றது. இதிலிருந்து மீனவர்கள் கிட்டத்தட்ட 25,000 மீனவர்கள், 250க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், ஃபைபர் படகுகள் என மீனவர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். ஒரு வருடத்திற்கு பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 25,000 டன் மீன்கள் பிடிக்கப்பட்டு உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு இங்கிருந்து அனுப்பி வைக்கப்படுகின்றது. இதனையடுத்து கடலூர் முதுநகர் அருகே இருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுகம் அந்த மீனவர்களுக்கு சரியாக இல்லாததாலும், அந்த இடத்துல போதுமான இடவசதி இல்லாததாலும், முதுநகர் அருகே இருக்கக்கூடிய இந்த பகுதியில 100 கோடி மதிப்பில இந்த துறைமுகம் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டது. ஆனாலும் ஒரு வருடம் காலம், அதாவது கடந்த 2023 தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கான வந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். ஆனால் இதுவரை இந்த பகுதியில மீனவர்களுக்கு பயன்படும் வகையில இந்த துறைமுகம் தற்பொழுது வந்து செயல்பாட்டுல வரவில்லை. ஏனென்றால் இந்த பகுதியிலிருந்து, அதாவது முதுநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்திலிருந்து இங்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 500 மீட்டர் இடைவெளி இருக்கிறது. அந்த இடத்துல போதுமான ஆழம் இல்லாததால அதனால படகுகள் இந்த சைடு வர முடியாது இருக்கக்கூடிய சூழ்நிலையில மீனவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். மேலும் ஒரு வருட காலத்தை கடந்த பிறகும் மீனவர்கள் இந்த சிரமத்தை அனுபவித்து வரக்கூடிய சூழ்நிலை. இது தொடர்பாக நம்முடைய பேச மீனவ பிரதிநிதியாக சுபயா அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் குறித்து கேட்போம். ஐயா வணக்கம். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இந்த இதை திறக்கப்பட்டு, என்ன காரணத்தினால இது வந்து மீனவர்களுக்கு பயன்பாடு இல்லாம இருக்கு ஐயா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த டெண்டர் விட்டு அவங்க வந்து இதை மட்டும் ஆழப்படுத்திட்டாங்க. இந்த 100 கோடியில இதை மட்டும் இந்த தளத்தை மட்டும் வேலை செஞ்சு ஆழப்படுத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கு மேல ஆழப்படுத்தும், இதுல இருந்து ஒரு 500 மீட்டர் இருக்குது, 500 மீட்டர் ஆழப்படுத்துன்னு சொன்னாக்கா இல்ல எங்க டெண்டர் இதோட முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல நாங்க செய்ய மாட்டோம் அவங்க போயிட்டோம். அப்போ அந்த போட்ல இங்க வர முடியாது. அது சின்ன சின்ன போட்டு வரலாம், ஆனா பெரிய போட்டு விசைப்படகு வந்தாதான் இந்த தளம், இந்த தளத்துல வந்து அப்பதான் அந்த டன்னு கணக்கு மீன் இறக்க முடியும். அப்போ அது வர முடியாத காரணம் அங்கே இருக்க ஆழப்படுத்தணும், தூர்வாரணும். இந்த 500 மீட்டர் அந்த மீன் விற்கும் தளத்திலிருந்து இந்த தளத்துக்கு வர்றதுக்கு வந்து ஆழப்படுத்தணும். ஆழப்படுத்தினா தான் எந்த நோக்கத்துக்காக இந்த மீன்பிடி தளத்தை உருவாக்கி அரசாங்கம் செஞ்சு கொடுத்ததோ அந்த நோக்கங்களே இல்லாமல் இருக்குது. அதை வந்து ஆழப்படுத்தி கொடுக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா அந்த இங்கேருந்து நம்ம மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரும்போது வீடுகள் ஆக்கிரும்பு இருக்குது. இந்த துறைமுகத்துக்கு 1000 பெரிய பெரிய டன் கணக்கில் லாரி வரும். அந்த லாரி வரும்போது தான் லாரிக்கு வர்ற உடனே வழி இல்லை, அதை வந்து விரிவுபடுத்தப்படுத்தணும். மேலும் பார்த்தா இதுக்கு வந்து ஒரு செட் இது இந்த பாலம் எஸ்டிமேட் போடும்போது இந்த தளத்துக்கு இங்கிருந்து சிதம்பரம் ரோடு, இங்கே நேராக பிசிரிஸ் நேராக கடலூர் சிதம்பரம் ரோட்டில் நேராக போகிற மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க, அதை ஒன்றும் சரி தெரிஞ்சுக்கல. அந்த பாலத்தையும் இந்த ரோடையும் கிளியர் பண்ணி கொடுக்கணும். பக்கத்தில் அறியாமல் சுனாமி நகர்லேருந்து பிசிரிஸுக்கு அந்த தரப்பாலம் போட்டுக்கணும். ஏன்னா 4 வழி இருந்தால், 3 வழி இருந்தால் மக்கள் பிரிஞ்சு போகிற சரியாக இருக்கும், வாகனங்கள் வந்து இடைவெளி இல்லாமல் இருக்கும். அப்போ தான் வந்து வியாபாரம் நடக்கும், வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இனிமேல் ஒரு ஏற்றுமதி இறக்கும்போது எந்த இடைவெளி இல்லாமல் இருக்கும். இதை வந்து அந்த இதை செஞ்சு தந்தால் தான் இந்த இந்த இடத்துல மீன் விற்கிறது ஏற்ற இடமா இருக்கும். இதையும் ஆழப்படுத்தணும், அந்த பாலமும் போட்டு தந்தால் தான் இந்த மக்களுக்கும் அந்த மீன் வியாபாரிகளுக்கும் இல்லை நுகர்வோருக்கும் இது வந்து ஒரு பொருத்தமான இடமா இருக்கும். இப்போ இந்த இடலூர் வந்து மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம், அதே போல மீனவர்கள் தான் இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றனர். இந்த அவர்களுக்காக 100 கோடி மதிப்பில செலவிடப்பட்டு கட்டப்பட்டுள்ள இந்த இடமானது அவர்களுக்கு உடனடியாக பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்பதே இப்பகுதி மீனவரோட கோரிக்கையா இருக்கு. விவேக்குமார், நியூஸ் ஆன் தமிழ், கடலூர்.